டாக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் துரைராஜ் அருண் ஃப்ரம் டிவைன் மொபைல் இன்றைக்கி நம்ம மொபைல் ரிவ்யூ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்கமிங் மாடல் ஒன் ப்ளஸில் ரீசெண்டாக லான்ச் பண்ண இருக்க ஒன் ப்ளஸ் நைன் ஆர்டி மாடல்ஸோட தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம் இதில் வந்து ஃபைவ் ஜி ஃபோன் சொல்லியிருக்காங்க இதில் வேரியன்ட் பார்த்திங்கனா எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி எயிட் ஜிபி டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி டுவெல் ஜிபி டூ ஃபைவ் ஜிபி மூணு வேரியண்ட்டில் இந்த ஃபோன் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு ஃபைவ் ஜி டெக்னாலஜி ஃபோன் இது வெயிட் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தெட்டு கிராம் கிராம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஆமோவலிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க நூற்றி இருபது குறைய ஹட்ஸ் நூற்றி இருபது ஹட்ஸ் குறைய ரெஃப்ரெஷ்ஷ்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் ஹெச்டிஆர் டென் ப்ளஸ் டிஸ்ப்ளே யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் டூ இன்ச்சஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க எண்பத்தெட்டு பெர்சென்டேஜ் ஸ்கிரீன் டூ பாடி ரேஷியோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தௌசண்ட் எயிட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பிக்சல்ஸ் இதுல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இருபது புள்ளி ரேஷியோ பி முந்நூத்தி ஏழு பிபிஐ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் கார்னிங் கொரிலா கிளாஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஓஎஸ் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸ் லெவன் யூஸ் பண்ணியிருக்காங்க கலர் ஒஎஸ் டுவெல் யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து சிப்செட் பார்த்தீங்கன்னா ட்ராகன் ட்ரிபிள் எயிட் யூஸ் கூறிய சிப்செட் கொடுத்துருக்காங்க ஃபைவ் என்எம் திக்னஸ் கொடுத்துருக்காங்க இந்த ட்ரிபிள் எயிட்டோட ட்ராகன் ட்ரிபிள் எயிட்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி இது ஒரு கேமிங் ஃபோனாக கூட இருக்கலாம் கேமிங் ஃபோனாக இருக்கும் ஏன்னா இது கே ட்ரிபிள் எயிட்டுன்றது ஒரு நல்ல ஒரு ப்ராசஸரு இந்த ஒரு ஹையர் செக்மெண்ட் போகிற எல்லா பீப்புளுமே இந்த ஃபோனை நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம் இந்த ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது இல்லாமல் கேமிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற எல்லா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நீங்கள் இந்த இதை நீங்கள் தாராளமாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னா சி பி வந்து ஆக்டோ கார் யூஸ் பண்ணிருக்காங்க ஜிபி வந்து அட்ரினோ சிக்ஸ் சிக்ஸ்டி குறிய சிப்செட் யூஸ் பண்ணிருக்காங்க இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா கேமரா செக்மெண்ட் வந்திருக்கும் கேமரா செக்மெண்ட் பார்த்திங்கனா ஃபிஃப்டி மெகா பிக்சல் ஐம்பது மெகா பிக்சல் கூறிய டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எம்எம் ஒய்டு லென்ஸ் கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டீன் எம்எம் ஃபோர்டீன் எம்எம் குறைய நூற்றி இருபத்தி மூணு டிகிரி அல்ட்ராயிட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன்னாக கூட நீங்கள் பேக் நீங்கள் பேக் போகணும் அப்படின்றது ஆப்ஷன் கிடையாது இந்த அல்ட்ரா ஒயிட் மோடை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபுல் ஃபங்க்ஷனுமே நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும் இதில் பார்த்தீங்கன்னா டூ எம்பைக்குறையாக மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க மேக்ரோ கேமரா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ் இன்செக்ட்ஸ் அதாவது ஒரு ஃப்ளவர்ஸ் நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அந்த மேக்ரோ லென்ஸ் நீங்கள் ஆன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு ஒரு நல்ல பிரைட்னஸ் கிடைக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான இமேஜ் நீங்கள் எடுக்க முடியும் இதில் பார்த்திங்கன்னா டியூஎல் எல்இடி ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க ரெண்டு எல்இடிக்குரிய ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க வீடியோ வந்து பார்த்திங்கனா ஃபோர் கேல தேர்ட்டி அண்டு சிக்ஸ்டி ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட்ஸ் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும் அதுவும் இல்லாமல் தௌசண்ட் எயிட்டியில் வந்து தேர்ட்டி சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட்ஸை நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும் இதில் வந்து செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா பதினாறு எம்பிக்குரிய செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க ஒயிட் லென்ஸில் வீடியோ பாத்தீங்கன்னா தௌசண்ட் எயிட்டி பிக்சல்ஸ் இன்டூ தேர்ட்டி ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்ஸில் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா வேலன் பார்த்திங்க வேலன் ஆப்ஷன்ஸ் இருக்கு அண்டு வந்து ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ் இருக்குது யூஎஸ்பி வந்து பார்த்திங்கன்னா டைப் சி கொடுத்துருக்காங்க ஃபிங்கர் பிரிண்ட்டு பார்த்திங்கன்னா அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க இன் டிஸ்ப்ளேலையும் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் பேட்டரி பார்த்திங்கன்னா நாலாயிரம் ஐ நாயிரத்தி ஐநூறு எம்ஏஹச் குறைய பேட்டரி கொடுத்துருக்காங்க சார்ஜிங் ஃபாஸ்ட்டிங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சிக்ஸ்டி ஃபைவ் வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வராப் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சார்ஜிங் டுவெண்ட்டி நைன் மினிட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அதில் கலர்ஸ் பார்த்திங்கன்னா பிளாக் சில்வர் அண்ட் ப்ளூ மூணு கலரும் இந்த மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்ராக்சிமேட் வேல்யூ பார்த்திங்கன்னா தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாடலோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க பெல் ஐக்கான் ப்ளஸ் பண்ணிடுங்க ஹோஹோ டாக்ஸ் நேயர்களுக்கு நன்றி வணக்கம்